தமிழ் சினிமாவில் மூன்று படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானவர் தான் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அப்படம் அவருக்கு வெற்றி படமாக அமைந்தது அதன் பிறகு வை ராஜா பை என்ற படத்தை இயக்கினார் தற்போது நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஐஸ்வர்யாவின் இயக்கத்தில் சமீபத்தில் வெளியான படம்தான் லால் சலாம் இப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் நடித்திருந்தார் மேலும் விஷ்ணு விஷால் விக்ராந்த் போன்றவர்கள் நடித்திருந்தார்கள் கிரிக்கெட் விளையாட்டை மையமாக வைத்து உணர்வு பூர்வமாக எடுக்கப்பட்டிருக்கும் இப்படம் தற்போது ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது அதனால் முதல் நாள் வசூலில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் எட்டு கோடிக்கு மேலாக வசூலித்திருந்தது தற்போது லால் சலாம் படத்தின் இரண்டு நாட்கள் வசூல் குறித்த செய்தி வெளியாகி இருக்கிறது அதன்படி இரண்டு நாட்கள் முடிவில் உலக அளவில் பதினைந்து கோடிக்கு மேலாக வசூலித்து அசத்தி இருக்கிறது நாளையும் விடுமுறை தினம் என்பதால் நிச்சயம் இப்படத்தின் வசூல் இருபது கோடி கடந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சரி நம்பளை இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சினி ஸ்டுடியோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து வீர்வை சந்திக்கலாம் நன்றி